செந்தில்குமார் வன்னியர் என்பதால் வன்மத்தோடு சிலர் சமூக வலைதளங்களில் அவரை இழிவுபடுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என காடுகட்டி குருவின் மகள் கூறியுள்ளார். இதுகுறித்து காடுவெட்டி குருமகள் விருதாம்பிகை விடுத்துள்ள பதிவில், பாராளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் அண்ணன் டாக்டர் திரு செந்தில்குமார் அவர்கள் தவறுதலாக சில வார்த்தைகளை பேசியுள்ளதாக சிலர் குறிப்பிடுகின்றனர். அவரே அவர் பேசிய வார்த்தைகள் தவறு என்று கூறிதார் தான் பேசிய வார்த்தைகளை திரும்ப பெற்றுள்ளார். மேலும் பாராளுமன்ற அவை குறிப்பில் இருந்தும் தான் பேசிய வார்த்தைகளை நீக்க வேண்டும் என்று அவை தலைவருக்கு கோரிக்கை வைத்துள்ளார். இவ்வாறு இருக்கும் பொழுது அண்ணன் டாக்டர் திரு செந்தில்குமார் அவர்கள் வன்னியர் என்பதால் வன்மத்தோடு சிலர் சமூக வலைதளங்களில் அண்ணன் அவர்களை இழிவுபடுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாது, அவர் பேசியது தவறு என்றால் அவர் பேசிய கருத்துக்கு எதிர்வினை ஆற்றுங்கள், அவரை தனிப்பட்ட முறையில் தாக்குவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது, இது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அண்ணன் அவர்களுக்கு மற்றவர்கள் எவ்வளவு அழுத்தத்தை கொடுத்தாலும் வன்னிய குல சத்திரியர்களாக நாங்கள் அண்ணன் அவர்களுக்கு துணையாக நிற்போம் என அவர் தெரிவித்துள்ளார். வட மாநிலங்கள் குறித்து செந்தில்குமார் எம்பி கூறிய கருத்து ஒன்று பெரும் சர்ச்சையானதை அடுத்து முதலமைச்சர் ஸ்டாலினே நேரடியாக அவரை தொடர்பு கொண்டு கடுமையாக கண்டித்ததால் செந்தில்குமார் தனது கருத்தை வாபஸ் பெற்று மன்னிப்பு கோரினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.